ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2018 தாய்லாந்து மொழியில் ரிலீஸ் ஆன ஒரு த்ரில்லர் மூவியான த பூல் இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கவனிக்க ஆள் இல்லாமல் கைவிடப்பட்ட ரொம்பவுமே ஆழமான ஒரு ஸ்விம்மிங் பூல்குள்ளே மாட்டிக்கிற ஒரு கப்பல். ஆழமே இல்லாத அந்த இடத்துல இருந்து இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சாங்களா இல்லையான்னு சொல்கிற படம் தான் த பூல். இந்த படம் தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ இல்லை, தாய்மொழியில் மட்டும்தான் இருக்கு. இங்கிலீஷ் சப்டைட்டிலோடு பார்க்குறவங்க பாருங்கள். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனில் டேனு ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் தான் இந்த படத்துடைய ஹீரோ. உதட்டெல்லாம் வறண்டு எனர்ஜியை எல்லாமே படுத்துக்கிட்டு இருப்பாரு. அப்போது அவரோட காலை ஒரு முதலை வந்து கடிச்சிக்கிட்டு இருக்கும். ஆல்ரெடி அந்த காலில் அடிபட்டு கட்டையெல்லாம் வச்சு கட்டியிருப்பார். அதுலேயே வந்து அந்த முதலை கடிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போது அவர் கையில் ஒரு பக்கெட் கிடைக்குது. அதை வச்சு அந்த முதலையை அடிக்க அந்த முதலையும் அங்கேருந்து போயிடுது. இப்போ ஜூம் அவுட் பண்ணி காட்டுறாங்க. தண்ணியே இல்லாத ஒரு 20 உயரம் இருக்கிற ஒரு ஸ்விம்மிங் பூல்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காரு டே. எங்கே கட் பண்ணால் இப்போ 6 முன்னாடி நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு ஸ்விம்மிங் பூலில் ஆட்ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் ஆர்ட் டீமில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் நம்ம ஹீரோ டே. இப்போ கோயின் டேவோட கேர்ள் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அந்த ஆர்ட் ஷூட்டில் நடிக்க வைக்கிறதுக்காக அவங்க வளர்க்குற நாயான லக்கியை கூட்டிகிட்டு வந்திருப்பான். இப்போ அந்த பொண்ணு டே கிட்ட போய் நானும் இந்த ஸ்விம்மிங் பூலில் டைவ் அடிக்கணுன்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு டே முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இங்கே கட் பண்ணால் டே ஒரு ரூமில் உட்காந்துட்டு இன்சுலின் போட்டுக்கிட்டு இருப்பார் டயபெட்டிஸ்க்காக. இப்போது கோயும் அந்த ரூமுக்கு வரா வந்து டேக்கு ஒரு கிஃப்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுறான். என்னென்னா அது ஒரு மியூசிக் பாக்ஸ். பார்க்குறதுக்கு முட்டை ஷேப்பில் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு குழந்தை பொம்மை இருக்குது. இதை பார்த்ததுமே டே கோய்கிட்ட தயவு செஞ்சு நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கன்னு மட்டும் சொல்லிடாதன்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு கோயும் சும்மா தான் இந்த கிஃப்டை கொடுத்துருக்கேன், நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு சொல்கிறான். இப்போ தான் டேக்கு உயிரே வருது. இப்போ டேவோட ஃப்ரெண்ட் மயாம் அங்கே வராரு. வந்து இந்த மாதிரி டைரக்டர் உன்னையும் உன்னோட டாகையும் தேடிக்கிட்டு இருக்காரு, வேகமாக செட்டுக்கு போன்ற மாதிரி சொல்கிறாரு. டேவும் அங்கே செட்டுக்கு போகிறாரு. இப்போ என்ன சீனுன்னா லக்கி வந்து அந்த தண்ணியில் டைவ் அடிக்கணும், இதுதான் சீன். டேவும் லக்கிக்கு நல்ல ட்ரைனிங்லாம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருப்பார். இப்போ டேவோட கழுத்தில் ஒரு விசில் இருக்கும். அதை விசில் அடித்ததும் அந்த சத்தத்தை கேட்டு லக்கி வந்து தண்ணியில் டைவ் அடிக்குது. இதோட அந்த ஷூட்டிங்கும் முடியுது. இப்போது அந்த ஷூட்டிங்லாம் முடிச்சு எல்லாரும் கிளம்புறாங்க. ஆனால் டே மட்டும் அங்கேயும் இருக்கான். அந்த போல்ல ஒரு வாட்டர் பெட்ல போட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த நாய் குலைச்சிட்டே இருக்கு. அதனால டே ஒரு பாலை தூக்கி போடுறான். ஆனா அது வேற எங்கேயோ போய் விழுகுது. அந்த நாயும் அந்த பாலை எடுக்க போகுது. அப்போ ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு முதல்ல பக்கத்துல இருந்து ஏரியில இருந்து வெளியே வந்து இந்த ஏரியால சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி போட்டிருக்கு. இப்போ அந்த நாய் அந்த பாலை தேடிட்டு ஒரு மோட்டார் ரூமுக்குள்ள போகுது. அங்கே இவரோட ஃப்ரெண்டு எதையும் ஆன் பண்ணி விடுறாரு. இப்போ டே இருக்கிற இடத்துக்கு வராரு. அங்கே டேவோட பேக்கை எடுக்கும்போது அந்த பேக் மேலே இருந்த சிகரெட் கேஸ் ஒரு ஹோலுக்குள்ளே விழுந்துருது. இப்போ மயாம் டே கிட்ட எல்லாரும் கிளம்பிட்டாங்க, நீயும் கிளம்புன்ற மாதிரி சொல்கிறாரு. இதை சொல்லிட்டு லக்கியை ஒரு இடத்துல கட்டி போடுறாரு. டே லக்கியை எதுக்காக கட்டி போடுறாருன்னு கேட்க அதுக்கு மயம் இல்லைன்னா லக்கி தண்ணியில் விழுந்துருவான், இதுதான் சேஃப்ன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ மயம் ஒரு இன்ஜெக்ஷனை எடுத்து டேபிள் மேலே வச்சுட்டு உனக்கு இன்ஜெக்ஷன் போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு, வந்து போட்டுக்கோ, எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் நேபாள் போனால் திரும்பி வரது 3 ஆகுன்ற மாதிரி சொல்றான். இந்த டைம் டேக்கு ஒரு கால் வருது, யாருன்னா கோய். ஆனா டே அந்த போனை அட்டன் பண்ணாம அந்த போனை சைலண்ட்ல போட்டு விட்டுறாரு. இப்போ டே மயாம் கிட்ட போகிறதுதான் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பீட்சா ஆர்டர் பண்ணி விட்டு போன்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு மயாமும் சரி அது வரைக்கும் நீ இதை சாப்பிட்டுருன்னு சொல்லிட்டு ஒரு டேப்பை தூக்கி அடிக்கிறாரு. இப்போ மயாம் சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ அப்படியே அந்த இடத்த கட்டுறாங்க. அந்த இடத்த சுற்றி ஆள் நட மட்டுமே இல்லாமல் ரொம்பவுமே அமைதியாக இருக்குது. டே அந்த வாட்டர் பெட்டு மேலே அப்படியே தூங்கிடுறாரு. இப்போ கொஞ்ச நேரம் கழித்து லக்கி பயங்கரமாக குலைக்குது. என்னென்ன அவர் கண்ணை திறந்து பார்க்க அந்த ஸ்விம்மிங் பூலில் பாதிக்கு மேலே தண்ணி இல்லை. என்னன்னா அந்த கீழ் வழி அந்த தண்ணி எல்லாமே ட்ரைன் ஆகி போய்கிட்டு இருக்கும். இப்போ பயந்து போய் மேலே ஏற ட்ரை பண்ணுறாரு. ஆனால் கையெட்டாமல் கீழே தண்ணியிலே விழுந்துறாரு. இவர் ஏற ட்ரை பண்ணும்போது அவரோட கை நகமே உடஞ்சிரும். இப்போ துணியெல்லாம் வச்சு கட்டிட்டு மறுபடியும் ஏற ட்ரை பண்ணுறாரு. அப்போ அங்கே ஒரு கண்ணாடி இருக்கிறத பார்க்குறாரு. அதில் இவர் இருக்கிற இடத்துக்கு நேராக மேலே தான் அவரோட ஃபோன் இருக்குது. இப்போ கையெல்லாம் போட்டு அந்த ஃபோனை எப்படியாவது எடுத்துடலான்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அது முடியலை. இங்கே இன்னொரு பக்கம் லக்கி பயங்கரமாக குலைச்சிட்டே இருக்குது. இந்த டைம் அந்த ஃபோன் ரிங் ஆகுது. ரிங் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிக்குது. ஆல்மோஸ்ட் அந்த ஃபோன் கீழே விழுகிற மாதிரி இருக்குது. டேவும் அதை பிடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு. இப்போது லக்கி கொலைச்சிக்கிட்டேவும் அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே விழுந்துருது. அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ டே லக்கியை காப்பாற்றுறதுக்கு அங்கே போகிறாரு. அந்த வாட்டர் பெட்லாம் போட்டு எப்படியும் அந்த லக்கியை காப்பாற்றுறாரு. இப்போ திருப்பி பார்க்க அந்த ஃபோன் பூலுக்குள்ளே விழுகுது. டே இப்போ அவ்வளோதான், இனி எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கும்போது அந்த ஃபோன் திரும்பவும் ரிங் ஆகிற சவுண்டு கேட்குது. டே இப்போ திரும்பி பார்க்குறாரு. அந்த ஃபோன் சார்ஜரில் ப்ளக் ஆகிருக்கு, அதனால் தொங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ வேகமாக போய் அந்த ஃபோனை எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அது ரொம்பவுமே ஹைட்டில் இருக்குது, அவருக்கு எட்டலை. இப்போ எப்படியாவது அதை எடுத்துடுறோம்னு சொல்லிட்டு குதிச்சு அந்த ஃபோனை எடுக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ அந்த ஃபோன் அந்த சார்ஜரில் பிடிங்கிட்டு தண்ணியில் விழுந்துருது. டேக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவர் கையில் ஒரே ஒரு டவல் தான் இருக்குது. அந்த டவலை வச்சு கீழே அந்த தண்ணி போகிற ஹோலை அடைக்கலான்னு கீழே போகிறாரு. இவர்
கீழே போகிற நேரமாக அந்த பீட்சாவை அந்த பீட்சாவை டெலிவரி பண்ணுறதுக்காக அங்கே வரான். வந்து மயாமுக்கு கால் பண்ணுறான், இந்த மாதிரி இங்கே யாருமே இல்லை, ஒரு நாய் மட்டும்தான் கட்டி போட்டு வச்சுருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு மயாமும் ஓகே நீ அந்த பீட்சாவை அங்கேயே வச்சுட்டு போன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இங்கே கீழே டே இவனை பார்த்துட்டு மேலே வர ட்ரை பண்ணுறாரு. அப்போ அவரோட செயினில் ஒன்று கீழே ஒரு இடத்துல மாட்டிக்கிறது. கீழேருந்து இவர் கத்துறாரு, ஆனால் மேலே அந்த பீட்சா பைக்கு எதுவுமே தெரியல. டேவும் இப்போ எப்படியோ அதை எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு மேலே வந்து ஹெல்ப் பண்ண கத்துறாரு. அந்த பீட்சா பை பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த சவுண்டில் இவர் கத்துறது எதுவுமே கேட்கல. அவனும் அங்கேருந்து போயிடுறான். இப்போ டே கத்தி கத்தி டயர்டாகி அந்த வாட்டர் பெட் மேலேயே அப்படி தூங்கிடுறாரு. இந்த டைம் கோய் அங்கே சத்தமே இல்லாமல் வர அவளுக்கு அந்த தண்ணியில் டைவ் அடிக்கணும்னு ஆசை, அதனால் மேலே போகிற டைவ் அடிக்கிறதுக்காக. இதை பார்த்த லக்கி கொலைக்குது. அந்த சத்தம் கேட்டு டேயும் கண்ணு முழிச்சு பார்க்குறாரு. அங்கே மேலே கோய் இருக்கிறத பார்த்துட்டு குதிக்காதன்னு கத்துறாரு. இதை கேட்டு பயந்து போன கோய் அங்கே கால் வலிக்கி அந்த ஸ்விம்மிங் பூல்குள்ளேயே விழுந்துடுறாள். அப்போது விழுகும் போது அவள் தலையிலையும் பலமாக அடிபட்டு அங்கேயும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாள். இப்போ டேக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கத்துறாரு. கோய்க்கு இங்கே நிறைய ரத்தம் போய்கிட்டு இருக்கிறதுனால அந்த கீழே அந்த ஹோலில் வச்சு அந்த டவலை எடுத்துகிட்டு வந்து வர ரத்தத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போது மறுபடியும் அந்த ஹோல் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் ட்ரைன் ஆக ஆரம்பிக்குது. இப்போ நைட் ஆயிடுச்சு. கோய் அந்த வாட்டர் பெட் மேலே படுக்க வச்சுட்டு இவரும் அங்கேயே படுத்துக்கிறாரு. இப்போ லக்கி பயங்கரமாக கத்துது. என்னென்னு பார்க்க அங்கே ஒரு முதல வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ டே லக்கி கிட்ட கத்தாத நீ சத்தம் போடாமல் இருந்தாலே அது வந்த வழியாக திரும்பி போயின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அது கத்திக்கிட்டே இருக்கு. இப்போ அந்த முதல்ல லக்கியை சாப்பிட்றதுக்கு பக்கத்தில் போகுது. அப்போது அங்கே நிறைய இரும்பு பைப்லாம் வச்சுருப்பாங்க, அதில் வலிக்கி விட்டு அந்த முதல்ல அந்த ஸ்விம்மிங் பூல்குள்ளேயே விழுந்துருது. இப்போ டே பயந்து போய் அங்கே ஆட்ஷூட் எடுக்கிறதுக்கு ஒரு சோஃபா போட்டிருப்பாங்க, அது மேலே போய் நின்றுக்குருவாரு. இப்போ விடிஞ்சிடுது. இப்போ டே டூ. இப்போ தண்ணி எல்லாமே வத்தி போய் இவங்க ஒரு பக்கமும் அந்த முதல ஒரு பக்கமுமாக இருக்கும். டே இப்போது கோயோட பாக்கெட்டை பார்க்குறாரு. அதில் ஒரு ப்ரெக்னன்சி கட்டி இருக்கு, அதில் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. இப்போ அப்படியே அவன் தலையை தூக்கி பார்க்குறாரு, ரத்தம் நிறைய போய்கிட்டு இருக்கு. இப்போ டேக்கு ஒரு ஞாபகம் வருது, மயாம் தூக்கி போட்டு அந்த டேப்பை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு நினச்சி அந்த டேப் எங்கன்னு தேடி பார்க்குறாரு. அந்த டேப் அந்த முதலையோட வாய்க்குள்ள தான் இருக்கு. இப்போ டே மெதுவாக போய் அந்த டேப்பை எடுக்க ட்ரை பண்ணுறாரு. கிட்டத்தட்ட அந்த டேப்பை எடுக்கிறதுக்கு கிட்ட போயிட்டாரு. இந்த டைம் லக்கி சத்தம் போட இவர் அந்த டேப்பை எடுக்கிறதுக்கும் முதல்ல வாயை மூடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் துணியெல்லாம் வச்சு அந்த டேப்பை வச்சு கோய்க்கு கட்டு போடுறாரு. இப்போது அந்த தண்ணியெல்லாம் ட்ரைன் ஆச்சு இல்லையா, ஒரு ஹோல், அந்த ஹோலை பார்க்குறாரு. அந்த வழியாக இங்கேருந்து வெளியே போக ஏதாவது வழி இருக்குமான்னு நினச்சி அதை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அது நிறைய ஸ்க்ரூலாக போட்டு ரொம்பவுமே டைட்டாக இருக்குது. இப்போது அந்த சத்தம் கேட்ட அந்த முதலையும் திரும்பி பார்க்க பயந்து போய் பின்னாடி வந்துடுறாரு. இப்போ கோயோட கழுத்தை பார்க்குறாரு, அவர் கழுத்தில் ஒரு லாக்கெட் இருக்குது. சரி, இதை யூஸ் பண்ணலாம்னு நினச்சி அதை எடுத்துகிட்டு திரும்பி பார்க்க கரெக்டாக அந்த முதல்ல அந்த மூடி மேலேயே வந்து உட்காந்துருக்கும். இப்போது அந்த டேப்பெல்லாம் வச்சு அந்த முதலை எப்படியோ அங்கேருந்து அடித்து துரத்துறாரு. இப்போ அந்த லாக்கெட்டை வச்சு அந்த மூடியும் எப்படியோ திறந்துடுறாரு. இப்போ உள்ளே போகலான்னு ட்ரை பண்ணும்போது கோய்கிட்டேருந்து ஏதோ சத்தம் வர அங்கே போய் பார்க்குறாரு. இந்த கேப்பில் அந்த முதல்ல அந்த ஹோல்குள்ளே போயிடுது. இப்போ டே பயங்கரமாக கோவப்படுறாரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த சோஃபாவை வச்சு மேலே ஏற ட்ரை பண்ணுறாரு, ஆனால் முடியலை. இப்போது அவரோட உடஞ்சி போன அந்த நெகத்தை வாயாலேயே பிச்சு எடுத்து அது மேலே அந்த டேப்பையும் போட்டு சுற்றிக்கிறாரு. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்க்குறாரு, ஆனால் அந்த முதல்ல வெளியே வர மாதிரி தெரியல. இப்போ வேற வழி இல்லாமல் டே அந்த ஹோல்குள்ளே இறங்குறாரு. அங்கே ரெண்டு பாதை போகுது. இவரும் பயந்துக்கிட்டு ஒரு பாதை வழியாக போகிறாரு. அங்கே ஒரு இரும்பு மூடி போட்டிருக்கு, அதை எடுத்துட்டு பார்த்தா மேலே போகிறதுக்கு ஒரு சின்ன பாதை இருக்கு. சரி, அது ஓப்பன் பண்ணலாமேன்னு பார்த்தா அது லாக்ல இருக்கு. இங்கே இன்னொரு பக்கம் அந்த முதலையும் மேலே வந்துடுது. இதை பார்த்த லக்கியும் பயங்கரமாக குலைக்குது. இப்போ டே அந்த கண்ணாடி வழியாக பார்க்குறாரு. அங்கே அந்த முதல்ல கோயை அட்டாக் பண்ணுறதுக்கு பக்கத்தில் போய்கிட்டு இருக்கு. இப்போ டே அந்த இடத்துக்கு வேக வேகமாக வராரு. வந்து அந்த முதலை இழுத்து அந்த பக்கமாக போட்டுறாரு. அந்த முதலையும் அமைதியாக போயிடுது. இப்போ கோய் கண்ணை முழிச்சு பார்க்குறான். கண்ணு முழிச்சு என்னாச்சு, நம்ம எங்கே இருக்கோன்ற மாதிரி கேட்க அதுக்கு டே நம்ம ஒரு ஸ்விம்மிங் பூல்குள்ளே மாட்டிக்கணுன்ற மாதிரி சொல்கிறாரு. அதோடு அது நம்ம குழந்தைய சாப்பிட பார்க்குதுன்ற மாதிரி சொல்கிறாரு. இதை சொல்லிகிட்டே இருக்கும்போது டேக்கு மயாம் கிட்ட பேசுனது ஞாபகத்துக்கு வருது. என்னன்னா மயாம் டே கிட்ட கோய் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு நினைக்கிறேன், அவங்க கூட சொல்கிறதுக்கு பயப்படுறான்னு சொல்கிறாரு. அதுக்கு டேவும் ஒருவேளை அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக நான் அதை அபார்ஷன் பண்ண சொல்லுவேன்ற மாதிரி சொல்கிறாரு. இது எல்லாமே டேக்கு ஞாபகத்துக்கு வருது. இப்போ கோய் டே கிட்ட நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்ல வரா, அதுக்கு டேவும் எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லுவார். இப்போ நைட் ஆயிடுச்சு. கோய் டே கிட்ட எனக்கு பசிக்குதுன்னு சொல்ல டேவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்போ லக்கி சத்தம் போடுது, என்னென்ன மேலே பார்த்தா அது பீட்சா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த டே லக்கி கிட்ட எங்களுக்கும் கொஞ்சம் கொடுன்ற மாதிரி கேட்பாரு. ஆனால் லக்கி அந்த பாக்ஸையே தூக்கிட்டு ஓடிடுது. இப்போ டே செம்ம கடுப்பாகி அந்த லக்கியை திட்டிக்கிட்டு இருப்பாரு. இப்போ லக்கி மேலேருந்து அந்த பீட்சா பாக்ஸையே தூக்கி போடுது.
இவங்க ரெண்டு பேருமே அந்த பீட்சாவை ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. இப்போ விடிஞ்சிருது, இப்போ டே 3. இப்போ மேலேருந்து ஒரு இரும்பு ராடு வந்து விழுகுது. என்னென்னு பார்த்தா டே தள்ளி விட்டுருக்கும். அந்த முதல்ல இவங்களை பார்த்து வந்துகிட்டு இருக்கும். இப்போ டே அப்படியே நடந்து வரா, அவனால் முடியலை. ஏன்னா நான் அவன் இன்சுலின் போட்டிருக்க மாட்டான், அதனால ரொம்பவுமே டயர்டாக இருப்பான். இப்போ அப்படியே வந்து அந்த டேப் எடுத்து ஹெல்ப் பண்ணி எழுதிட்டு அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருவான். இப்போ நைட் ஆயிடுச்சு, கோய் வந்து அவனை எழுப்பிட்டு இருப்பான். இப்போ டேவும் கண்ணை முழிச்சு பார்க்குறான். இப்போ தண்ணியும் இல்லை, சாப்பாடும் இல்லை, அதனால ரெண்டு பேருமே ரொம்பவுமே டயர்டாக இருப்பாங்க. இப்போ அப்படியே அந்த முதலையை பார்க்குறாங்க. அந்த முதல்ல முட்டை போட்டிருக்கும். இப்போ டே 4 ஆயிடுச்சு. டே ஒரு இடத்துல உட்காந்து அந்த முதலையவே பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்போ திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருவான். இதை பார்த்து அந்த முதலை அவனை சாப்பிட்றதுக்கு பக்கத்தில் வருது. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஹோல் மேலே துணியில் போட்டு செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது தெரியாமல் அந்த முதலையும் பக்கத்தில் வர அந்த ஹோலுக்குள்ளேயே விழுந்துருது. டக்குன்னு இவங்க அந்த மூடி எடுத்துட்டு அந்த ஹோலை மூடிட்டு கூடவே அந்த சோஃபாவையும் அவங்க போட்டு அது மேலேயே உட்காந்துக்குருவாங்க. இதெல்லாம் இவங்க எதுக்காக பண்ணுறாங்கன்னா அந்த முட்டைக்காக. இப்போ எப்படியும் நெருப்பெல்லாம் பற்ற வச்சு அந்த முட்டையை பாயில் பண்ணி இவங்க ரெண்டு பேருமே சாப்பிட்றாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருமே ட்ரை பண்ணி அங்கேருந்து தப்பிக்க பார்க்குறாங்க, ஆனால் முடியாது. அதனால டே ஒரு பிளான் பண்ணுறான். என்னன்னா நம்மளால இந்த வழியை தப்பிக்க முடியாது, நம்ம எப்படியோ அந்த முதலையை அந்த டனல்லிருந்து வெளியே கொண்டு வரணும். அந்த முதல்ல அந்த டனல்லிருந்து வெளியே வந்ததும் நம்ம அந்த டனலுக்குள்ளே போயிடலாம். அங்கே ஒரு இடம் இருக்குது, நீ போய் அங்கே இரு, நான் இங்கே இன்னொரு வழி இருக்குது, அங்கே போய் ஏதாவது வெளியே போகிறதுக்கு வழி இருக்கான்னு பார்க்குறேன்ற மாதிரி சொல்கிறாரு டே. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது, இது டே 5. இப்போ அந்த ஹோல் மேலேருந்து அந்த சோஃபாவை நகர்த்தினதும் அந்த முதல்ல அந்த டனல்லிருந்து வெளியே வருது. இப்போ கோய் டக்குன்னு அந்த ஹோல்குள்ளே இறங்கிடுறான். அப்போ போகும்போது எனக்கு அந்த மியூசிக் பாக்ஸ் வேணும்னு கேட்க அதுக்கு டேவும் நீ உள்ளே போ, நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுறான். இங்கே அந்த முதல்ல அந்த முட்டையெல்லாம் உடஞ்சிருக்கிறத பார்த்து ரொம்பவுமே வயலண்ட் ஆகி அங்கே டேவை அட்டாக் பண்ண கிட்ட போகுது. அதுக்குள்ள டே அந்த ஹோல்குள்ளே போய் லாக் பண்ணிக்கிறான். இப்போ இவங்க ரெண்டு பேருமே அங்கே டே மேலே போக ஒரு பாதை பார்த்தான் இல்லையா, அங்கே போய் உட்காந்துக்கிறாங்க. இந்த டைம் டேவால் ரொம்பவுமே முடியலை, ஏன்னா அவன் இன்சுலின் போட்டிருக்க மாட்டான். இப்போ டேக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னன்னா மயாம் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஜெக்ஷன் ஒரு டேபிளில் வச்சிருப்பாரு, சரி அதை எடுக்க முடியுமான்னு மேலே போய் ட்ரை பண்ணுறான். இவனும் கையில் கிடைக்கிற எல்லாத்தையுமே வச்சு எடுக்க ட்ரை பண்ணுறான், ஆனால் அது முடியாது, கீழே விழுந்து அது உடஞ்சிடுது. இப்போ இருந்த ஒரு ஆப்ஷன் போச்சுன்னு நினச்சி ரொம்பவுமே டயர்டாக உட்காந்துட்டு இருப்பான். இந்த டைம் கோய் டேயை நோட் பண்ணுவான். டே கான்சியஸ்லி இருக்க மாட்டான். இப்போ அவன் கையில் அந்த மியூசிக் பாக்ஸை தருவான், ஆனால் டேனால் அது ஹோல்ட் பண்ணவே முடியாது, அது கீழே விழுந்து ஒரு ட்ரம்மு கீழே உருண்டு ஓடிடும். கோய் இதில் பயந்து போய் பார்த்துக்கிட்டே இருப்பான். இப்போ டே திடீர்னு அந்த மியூசிக் பாக்ஸ் எடுக்கிறதுக்கு அந்த ட்ரம்மு கீழே கையை விடுவான். அப்போ அவன் கையில் வேற ஒரு பாக்ஸ் கிடைக்கும். அது என்னன்னா மயாம் டேவோட பேக்கை எடுக்கும்போது அவன் ஒரு சிகரெட் கேஸ் கீழே விழுவில்ல, அதுதான் இது. அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல டேவோட மருந்து இருக்கும். டேவும் அதை எடுத்து இப்ப போட்டுக்கிறான். இப்ப வெளியே ஏதோ சத்தம் கேட்க டே மேலே ஏறி வந்து பாக்குறான். அங்க ஒரு சின்ன பாராகிளைடர் பறந்துகிட்டு இருக்கும். டேவும் உள்ள இருந்து கத்துறான், ஆனா வேலைக்கே ஆகல. அதனால டே, நான் வெளியே போய் ஏதாவது ஹெல்ப் கிடைக்குதான்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு இங்க வெளியே வரான். அப்போ வெளியே வரும்போது டேவோட விசில் அங்கே மேலேயே மாட்டிக்கிறோம். இங்கே கோயும் அந்த வழியை ஒரு மூடியெல்லாம் வச்சு அடித்து சேஃபாக இருந்துக்கிறான். இங்கே டே வெளியே வந்து பார்க்குறான், ஆனால் அதுக்குள்ளே அந்த பாராகிளைடர் அங்கேருந்து போயிடுது. இப்போ டே ஹெல்ப் ஹெல்ப்னு பயங்கரமாக கத்திக்கிட்டே இருக்கான். இந்த டைம் அங்கே பயங்கரமாக காத்தடிக்குது. அப்போது அங்கே இருக்கிற ஒரு கொடிக்கம்பம் அருந்து அந்த பூலுக்குள்ளே விழுகுது. இதை பார்த்த டே அதை பிடிச்சி எப்படியாவது நம்ம மேலே ஏறிடலாம்னு சொல்லிட்டு மேலே ஏறவும் ட்ரை பண்ணுறான். கிட்டத்தட்ட டே மேலே ஏறிட்டான். இந்த டைம் அந்த கம்பி அருந்து டே மேலேருந்து கீழே விழுகிறான். அப்படி விழுகும் போது டேவோட ஒரு காலே உடஞ்சி போகுது. இப்போ அங்கே இருக்கிற கட்டையெல்லாம் வச்சு அந்த காலை முட்டு கொடுத்து கட்டு போட்டு அங்கேயும் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது, இது டே 6. இப்போ கண்ணை முழிச்சு பார்த்தா அங்கே அந்த முதல்ல அவனோட காலை பிடிச்சி கடிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த சீனை தான் நம்ம ஃபர்ஸ்ட் சீனில் பார்த்தோம். இப்போ அவர் கையில் ஒரு பக்கெட் கிடைக்குது, அதை வச்சு அந்த முதலையை அடிக்க அந்த முதலையும் அங்கேருந்து போயிடுது. இப்போ நைட் ஆயிடுச்சு, இந்த டைம் மழை விழுகுது, அதனால கோயில் இருக்கிற இடமும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைஞ்சிட்டே வருது. இங்கே வெளியே போன டே கிட்ட இருந்து எந்த சத்தமும் வரல, அதனால கோய் ஒரு குச்சியை எடுத்து அந்த மூடியிலே தட்டுறான். இங்க இந்த சத்தம் கேட்டு டேவும் அந்த சோஃபாவை அந்த முதல் மேல கவுத்து விட்டுட்டு அந்த டனலுக்குள்ள எப்படியோ வரான். வந்து கோய்கிட்ட, நான் டனலோட இன்னொரு பாதையில போய் அங்க ஏதாவது மேல போறதுக்கு பாதை இருக்கான்னு பாத்துட்டு வரேன் சொல்லிட்டு இன்னொரு பக்கமா போறான். அங்க இன்னொரு இரும்பு மூடி இருக்கு, அதை எப்படியாவது திறக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கஷ்டப்பட்டு அந்த மூடியை எப்படியோ திறந்துடுறான். அங்க வெளியே போறதுக்கு ஒரு பாதையும் கிடைக்குது. சரி இப்ப வெளியே போய் பார்க்கலாம் சொல்லிட்டு வெளியே போனா அங்க இவங்க இருந்தது மாதிரியும் பக்கத்திலே இன்னொரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும், அதனாலதான் வெளியே எழுந்திருச்சிருப்பான். இப்ப டே பயங்கரமா கத்துறான். இப்ப டே மறுபடியும் அந்த டனலுக்குள்ளேயே வரான். அப்படியே அங்கேயே மயங்கியே விழுந்துடுறான். இப்ப அடுத்த நாள் ஆகுது, 7வது நாள். இப்போ ஒரு பாராகிளைடர் பறந்துட்டு இருந்தது இல்லையா, அது வந்து இவங்க இருந்த அந்த பூலுக்குள்ளேயே வந்து விழுகுது. அதை எடுக்கிறதுக்கு ரெண்டு பேரும் வராங்க. அந்த பூல் ரொம்பவுமே ஆழமா இருக்கிறதுனால ஒரு ஏணியை போட்டு இறங்க ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த ஏணி சின்னதா இருக்கிறதுனால அந்த ஏணியில கயிறெல்லாம் கட்டி அது ஒரு சிமெண்ட் பைப்ல கட்டி கீழே இறங்குறாங்க. அங்க அந்த முதல மேல சோஃபா இருக்கிறதுனால அந்த முதல இருக்கிறதே இவங்களுக்கு தெரியல.
அங்கே அந்த பிளட்டு அப்புறமா அந்த ஹெல்ப்னு எழுதுனது எல்லாமே பார்க்குறாங்க. இவங்க பார்த்துட்டே இருக்கும்போதேவும் அங்கே மழை விழுகிற மாதிரி இருக்குது. அதனால் அவங்க ரெண்டு பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே டேவும் அந்த சத்தம் கேட்டு மேலே வந்து ஹெல்ப்னு கத்துறாரு. இந்த டைம் சரியாக மழை விழுகிறதுக்கும் அந்த சத்தத்தில் இவங்களுக்கு டே கத்துனதே கேட்காது. அவங்க ரெண்டு பேருமே அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ டே அங்கே பார்க்குறாரு, அங்கே அந்த ஏணி இருக்குது. சரி, இதில் ஏறி எப்படியா தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாரு. ஆனால் அந்த முதல்ல அங்கே டேக்கு முன்னாடி வந்து நிற்கிது. ஆல்ரெடி அந்த முட்டையெல்லாம் சாப்பிட்டதுனால ரொம்பவுமே கோபமாக இருக்குது. இங்கே இன்னொரு பக்கம் கோயில் இருக்கிற இடமும் தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைஞ்சிட்டே இருக்குது. அவர் ரொம்பவுமே கஷ்டப்படுறான். இங்கே டேவும் அந்த முதல கூட சண்டை போகிறதுக்கு ரெடியாக இருக்காரு. அந்த கொடி கம்பி எல்லாத்தையுமே எடுத்து கையில் சுற்றிக்கிட்டு ரெடியாக இருக்காரு அந்த முதல கூட சண்டை போகிறதுக்கு. இங்கே அந்த முதல கூட செம்மையாக சண்டையும் போடுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர்கிட்ட எனர்ஜியே இருக்காது. இப்போது அந்த முதல மெதுவாக வந்து அவரை கடிக்க போகிறது. அப்போது அந்த சோஃபாவோட காலை உடச்சி அந்த முதலையோட கண்ணிலே குத்திடுறாரு. இப்போ அந்த ஏணியில் ஏறிடலாம்னு கிட்ட போகும்போது என்ன ஆகுதுன்னா, மழையினால் அந்த சிமெண்ட் பைப்பு எல்லாமே உருள ஆரம்பிக்குது. இதனால் அதில் கட்டியிருந்த அந்த ஏணியையும் அப்படியே வெளியே இழுத்துட்டு போயிருது. இப்போ டேக்கு இருந்த அந்த ஒரு ஹோப்பும் போச்சு. இதெல்லாம் டே ரொம்பவுமே டயர்டாகி எனர்ஜியே இல்லாமல் அப்படியே கீழே விழுந்துடுறாரு. இப்போ அந்த முதல வந்து டேயை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. டேவோட உடம்பு ஃபுல்லாமையும் அந்த முதல கடிச்சு வச்சிருக்கு. இப்போ டேவோட தலையை கடிக்கிறதுக்கு கிட்ட போகுது. இப்போது டே கீழே இறங்கும் போது ஒரு விசில் மேலேயே ஒரு இடத்துல மாட்டிக்கும் இல்லையா, அதை எடுத்து கோய் ஊதுறான். இப்போ டே என்ன பண்ணுவார்னா, முதல்ல கடிக்க கிட்ட வரும்போது டக்குன்னு அதை வாயில் ஒரு குச்சியை வச்சிருவார். இப்ப லக்கி பயங்கரமா சத்தம் போடுது. என்னன்னா, அந்த விசில் சத்தம் கேட்டால் லக்கி குதிக்கணுன்ற மாதிரி தான் டே ட்ரெயின் பண்ணியிருப்பாரு. அதனால அது குதிக்கிறதுக்கும் ரெடியா இருக்கு. இங்க டே குதிக்காதன்னு சொல்லும் போதேவும் லக்கி குதிச்சிருது. அதனால அது கழுத்து உடஞ்சு அங்கேயே இறந்துடுது. இப்ப டே செம காண்டாகி என்ன பண்ணுவார்னா, அந்த இரும்பு ராடு எடுத்து அந்த முதலையோட வாயிலேயே குத்தி அந்த முதலையை சாவடிக்கிறாரு. இப்ப வேற வழி இல்லாதனால அந்த செத்து போன லக்கியே பிடிச்சி மேலேயும் ஏறி வராரு. அங்க கோய் இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாவே தண்ணி நிரம்பி கோய் உள்ளேயே போயிட்டான். இப்போ எப்படியாவது அதை ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு இரும்பு ராடு எடுத்து அதை சப்போர்ட் பண்ணி இவர் வெயிட் போட்டு அதை அமுக்குறாரு. அப்படி அமுக்கும் போது அது பேலன்ஸ் மிஸ் ஆகி மறுபடியும் அந்த ஸ்விம்மிங் ஃபூல்குள்ளேயே போயிடுறாரு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அதை ரொம்பவுமே ஃபோர்ஸ் பண்ணி புல் பண்ணுறாரு. இப்போ அந்த டோரும் ஓப்பன் ஆகுது. இவரும் அங்கே இருக்கிற அந்த சுவத்தை பிடிச்சி மேலே வந்துடுறாரு. இப்போ உள்ளே குதிச்சு கோயையும் தூக்கிட்டு வந்துடுவார். இங்கே வந்து பார்த்தா கோய் பேச்சு மூச்சே இல்லாமல் இருப்பான். இவரும் சிபிஆர்லாம் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் கோய் கான்சியஸ்க்கே வரமாட்டான். இப்போ பயங்கரமாக கதறுறாரு. இப்போ ரொம்ப நேரம் கழித்து கோய் கண்ணு முழிக்கிறான். இப்போ இவங்க ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. இதோட இந்த படமும் முடியுது.